Hey everyone, welcome to my channel Weaves of Amala. Hi everyone, welcome to my channel. Hi everyone, welcome to my channel Weaves of Amala. Ini. Hi, hello, welcome to Weaves of Amala. Ini kini my channel. Hi. Atau nara hi, welcome to solam bayi ini gawan cerpinya. Unggul ke or idea andro kuma es blue pada ampa kaporo. Ini bandu just ini matu solna dana unggul ke first half kami cerkan, second half lah ura 5 minutes ah. So adu setu maybe the video அதிகபட்சம் வந்து பாத்தீங்க அப்படினா 8 minutes இருக்க வாய்ப்பு இருக்கு பட் ஆனா நான் வந்து எவ்வளவு பண்றேன் அப்படின்றது ஃபைனலா போஸ்ட் பண்ணும்போது அந்த எடிட்டிங் நான் பார்த்து தான் நான் போஸ்ட் பண்ணுவேன் ப்ளூபர்ஸ் என்ன எதை ரீசன்னால அப்லோட் பண்ணோம் அப்படினா எனக்கு பொதுவாவே ப்ளூபர்ஸ்லாம் பிடிக்கும் பார்க்கிறதுக்கு vlog ப்ளூபர்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனா ரெண்டு பேர் பண்றப்போ நிறைய ப்ளூபர்ஸ் வரும் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும் இப்ப ராம் ஜானுலாம் பாக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா கலாய்ச்சிக்கிட்டு மாத்தி மாத்தி ஈவன் சிஸ்டர்ஸ்லாம் இருந்தா கூட சிஸ்டர் நம்மளும் அந்த மாதிரி எல்லாம் கலாய்ச்சிட்டே இருக்கவன் நல்லா இருக்கும் ஆனா நம்ம ஒரு நாள் ஒரே ஒரு ஆள் சோ இப்பவே கொஞ்சம் நிறைய ரோல் ஆகுது ஒரே ஒரு ஆள் இருக்கும்போது நான் என்ன பேசுவேன் அப்படின்னா நான் ஓவர் ரியாக்டரா பண்ண மாட்டேன் மேபி சில வீடியோல வந்துட்டு என்னன்னா எனக்கு கொஞ்சம் அதாவது முன்னாடி வரப்போறதெல்லாம் இப்பயே சொல்லிடுறேன் நீங்க அதை கண்டினியூவா அப்படியே பாருங்க என்னன்னா நிறைய வீடியோ இந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டு எடுத்திருப்பேன் ஏன்னா ஒரே ஃப்ளோவா என்னால பேச முடியாது வேற வேற டாபிக் நான் போற மாதிரி இருக்கும் ஒரே ஃப்ளோவா பேசுறேன்னா ஒரு பாட்டி வடை சுட்ட கதையில இருந்து எங்கேயோ போயிடுவேன் அதனால ஒரே ஃப்ளோவா நான் பேச மாட்டேன் ஸ்டாப் பண்ணி பேசுவேன் வீடியோவும் அதே மாதிரிதான் ஏதாவது சொதப்பிடும் அப்படின்றனா நான் ஸ்டாப் பண்ணி தான் பேசுவேன் சோ அது எல்லாமே ஒரு வீடியோவா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி நிறைய வீடியோல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நானே வந்து கேமரா பார்த்து ஏதாவது என்ன நானே திட்டிக்கிற மாதிரி ஏன் இப்படி மறந்துட்ட ஏன் இப்படி பண்ற அந்த மாதிரி சில விஷயம் எல்லாம் வந்து ப்ளூ பாஸா எடுத்து வச்சிருக்கேன் ஆல்ரெடி எடிட் பண்ணி முடிச்சாச்சு சோ மேபி எப்ப போஸ்ட் பண்ணுவேன் தெரியல அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுல என்ன நல்லா இருக்கு அப்படின்னா சில வீடியோல வந்து ஒரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பாட்டு பாடுறது முன்பை சாங்ஸ் வந்து ரொம்ப நாளா வந்து நானே எனக்கு உள்ள பாடிக்கிட்டே இருந்தது குளிக்கும் போது அங்க போகும்போது இங்க போகும்போது எல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் கிளப் ஹவுஸ் போன டைம்ல எல்லாம் வந்து இந்த சாங்ஸ் வந்து மத்தவங்க பாடுறது கேக்குறது எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது சரி நம்மளும் ஜஸ்ட் பாடி பாக்கலாமே அப்படின்ட்டு ஒரு பாத்ரூம் சிங்கம் மாதிரிதான் நானு சோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாக்கலாமே அப்படின்ட்டு நான் பாட்டு பாடிட்டே இருந்தேன் சரி நம்ம நான் பாட்டுக்கு தானே பாடிட்டு இருக்கேன் நான் பாடி கேக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாடலாம் அப்படின்ட்டு பாடினேன் ஆனா அதை நான் ஃபுல்லா கூட இதுல போஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன் உங்களுக்கு அடுத்து வரும் ஏன்னா எனக்கு பாடி சுத்தமா எனக்கு பாட்டு பாடவே அதாவது இப்ப சாங்ஸ் பிளே ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நான் பாடுவேன் கூட சேர்ந்து அந்த ஓரளவுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி பாடுவேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா நான் தனியா பாடும்போது யூயோ அப்படின்ற மாதிரி இருந்தது சோ அதுவே நானே ஒரு வடிவில் டயலாக் போட்டு கலாச்சு வச்சிருக்கேன் சோ அதை நீங்க பாப்பீங்க சோ அதனால என்ன அப்படின்னா எதுக்கு சொல்ல வந்தேன்னே மறந்துடுச்சு பண்ணிப்பேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன் அம்மா உளறிட்டு இருக்கேன் சொன்னதே நல்லாவே இல்ல ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு ரணரணமா ஆயிரும் எப்ப வந்துரும் அப்ப வந்து எங்க அத்தை என் ஹஸ்பண்ட் எல்லாம் அப்படியே பாப்பாங்க என்ன பாப்பன்ற அப்படின்ற மாதிரி பாப்பாங்க அது மாதிரி வீடியோ பண்ணிட்டு இருக்கும் போது சில டைம்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாவே வரும் சில டைம்ஸ் வந்து இதுவா வரும் நான் என்ன மிஸ்டேக் பண்ணனா ஒரே ஒரு வீடியோல மட்டும் நான் எடிட்டிங்ல சரியா பார்க்காம அப்படியே அதோட போஸ்ட் பண்ணிட்டேன் அது கடைசியா அந்த வீடியோ எனக்கு பார்க்கும் போது ஐயோ இப்படி பண்ணிட்டமே அப்படின்ற மாதிரி இருந்து சோ அது மாதிரி இந்த வீடியோல ஒரு ரெண்டு மூணு டைம்ல வந்து அந்த மாதிரி ஏப்பம் ஓடுறதும் நான் வந்து இது பண்ணிருக்கேன் இன்க்ளூட் பண்ணிருக்கேன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வீடியோ தான் என்கிட்ட இருந்தது 4-5-6 வீடியோஸ் மட்டும்தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன் கரெக்டா எக்ஸாக்டா தெரியல இந்த வீடியோஸ் மட்டும்தான் இருக்கு சோ இத வந்து ஒரு ப்ளூப்பரா குடுக்கலாமே அப்படின்ட்டு ஏன்னா ப்ளூப்பர் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேல போயிட்டோம் சோ இப்போ நான் கரண்டா இந்த வீடியோ பண்ணும்போது 1030 இருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ் சோ 1000 வந்துட்டனால இந்த ஒரு வீடியோ ப்ளூப்பர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு
நான் என்னன்னா என்னதுல வந்து ஸ்பேஸ் இருக்காது, நான் போன்ல தான் ஆல்ரெடி வீடியோஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். சோ ஸ்பேஸ் இருக்காது, அதனால வந்துட்டு நான் ஃபுல்லாவே கிளியர் பண்ணிடுவேன். ஒரு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா அப்லோட் பண்ணிட்டு நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணதுமே அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் 2 டேஸ் என் போன்ல இருக்க அந்த வீடியோ. சோ நெக்ஸ்ட் நான் ஷூட் பண்ணும்போது ஸ்பேஸ் இல்ல அப்படின்னு காமிச்சிச்சுன்னா நான் வந்து எல்லா வீடியோவும் டெலிட் பண்ணிடுவேன். ஈவன் என்னோட பிரைட்ஸ் போட்டோஸ் அந்த மாதிரி நிறைய தான் அந்த மாதிரி டெலிட் ஆயிருக்கு. அதுவே எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கொஞ்சம் மெமரி கார்ட் லேப் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஏத்தி வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். சரி இப்ப வந்து ஒரு 4-5 வீடியோ கையில இருக்கேன், இதை வச்சு ஒரு ப்ளூபர்ஸ் ரெடி பண்ணுவோம். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தனால அப்படின்ட்டு தான் இந்த ப்ளூபர்ஸ். அண்ட் ஒன் திங் என்ன அப்படின்னா, நான் மேக்கப் எதுவுமே ஃபேஸ்ல போடல. ஏன்னா இப்ப வர எல்லா வீடியோஸ்லயும் பாத்தீங்கன்னா மேக்கப்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு ஒரு வீடியோலயும் ஒரு ஒரு மேக்கப் லுக் போட்டிருப்பேன். ஒரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் அதிகமா வச்சு ரொம்ப கலரா இருக்க மாதிரிலாம் இருக்கும். நானே பார்த்தேன், இது என்னது, நான் தானே இது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தேன் அந்த வீடியோலாம். அதெல்லாம் இனிமே தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, எனக்கு வந்துட்டு என் ஃபேஸ் மேக்கப் இல்லாமல் இப்படிதான் இருக்கும். மேக்கப் எனக்கு இப்படி உட்காந்துருந்தேன் அப்படின்னா மற்ற ரிவ்யூ கொடுக்கும் போதெல்லாம், இப்ப வந்து ஒரு ப்ளூபர்ஸ் அப்படின்னு சொன்னா நான் தாராளமா இப்படி பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ஃபேஸ் நார்மலா நான் கட்டி பேசுறேன். மத்தபடி ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணும் போதோ, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டிப்ஸ் கொடுக்கும் போதோ நம்ம ஃபேஸே ஒரு பிளசண்டா இல்ல, ஒரு கரெக்டா இல்ல அப்படின்னா பாக்குறவங்களுக்கு எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரிதான் நான் அதிகமா மேக்கப் போடுறது. அதிகமா மேக்கப் போடுறதும் கிடையாது, ஏன்னா கேமரால பாக்கும்போது எனக்கே சில வீடியோஸ்ல ரொம்ப ஓவரா மேக்கப் இருக்க மாதிரி இருக்கும். சோ அதனால ஜஸ்ட் ஃபவுண்டேஷன் மட்டும் தான் அப்ளை பண்ணுவேன். இப்பயே சொல்லப்புது, எஸ் இதெல்லாமே நான் அப்லோட் பண்ணுவேன் ப்ளூபர்ல. ஃபவுண்டேஷன் மட்டும் நான் அப்ளை பண்ணுவேன். இல்லை அப்படின்னா சில வீடியோஸ்ல வந்து காம்பேக்ட் மட்டும் அப்ளை பண்ணுவேன். ரொம்ப லைட்டா லிப்ஸ்டிக் போட்டு காம்பேக்ட் போட்டு லைனர் போட்டுட்டு உட்காருவேன். இன்னைக்கு வந்து நான் அது எதுவுமே பண்ணவே இல்லை. ஏன்னா நான் வந்துட்டு இப்போ நைட் டைம் தான் அது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோ நான் சீக்கிரமா எடிட்டிங் முடிக்கணும், போஸ்ட் பண்ணணும் அப்படின்றனால நான் நைட் டைம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஸ்கின் ரொம்ப ஃப்ரீயாவே இருக்கட்டும், ஏன்னா நாளைக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் போறேன். ஸோ அதனால அதுக்கு நான் நாளைக்கு ஃபுல் டேவே நான் வந்து மேக்கப் போட தான் இருப்பேன். ஸோ அதனால இப்போ நான் மேக்கப் போட வேணாமே அப்படின்ட்டு தான் நான் மேக்கப் போடல. ஹேரும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. இது இங்கே கீழே ஃபுல்லாக வந்து அந்த ஸ்மூத்னிங் பண்ண ஹேர் அப்படி இருக்கு. ஸோ சுத்தமாக பிடிக்கவே இல்லை, பார்க்கறதுக்கு டோப்பா தலை மாதிரி இருக்கு. ஸோ கரெக்டே பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன். இல்ல வேற ஏதாவது, என் முடியே திரும்ப வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட கேர்லி ஹேர். இத வந்து நான் இப்படி ஆக்கி வச்சிருக்கேன், கீழே இருக்க முடி மாதிரி நான் ஆக்கி வச்சிருந்தேன். இப்ப வந்து அதுவே திரும்ப வந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்டைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கேன். சோ அது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு நான் பண்ணணும்னு இருக்கேன். அப்படி நான் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் கொடுக்குறேன். அதையும் கண்டிப்பா நான் ஒரு விலாகா போடுவேன் வச்சுக்கோங்களேன். எனக்கு கண்டென்ட் கிடைக்கணும் இல்லையா, அதனால கண்டிப்பா நான் ஒரு விலாகா போடுவேன். நீங்களும் பாருங்க, நீங்களும் எங்க பண்ணலாம் எது பண்ணலான்னு விசாரிச்சுட்டு பண்ணுங்க. நான் மேபி ஒரு இன்னும் ஒரு 1 மந்தா 2 மந்த்ஸ்ல பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். 1 மந்த் கூட இல்லை. எஸ் இந்த 10 டேஸ் கிளாஸ் முடிச்சுட்டு நான் வந்து பண்ணிடலாம். மேபி ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த மாதிரி நான் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அண்ட் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. என்ன வந்து கண்ணாடியில பார்க்கும்போது ஏன் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணலாம், அப்படியான தோணக்கூடாது. சோ யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வந்து இந்த ஜாப்பனீஸ் எல்லாம் ரொம்ப எப்படி சொல்லுவாங்க, கரெக்டா எப்படி சொல்றதுன்னா ரொம்ப எப்படி சொல்றது, லைக் பண்ணலனாலும் பரவாயில்ல, வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இருக்கும். அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. எனக்குலாம் ஆச்சா அப்படின்னு கேட்டா நான் வந்து அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. சோ
அப்படின்னா கண்டிப்பா நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணலாம். சோ அதுதான் அட்வைசபிள். முடி அதிகமா இருக்கும், சில பேர் வந்து வேக்ஸும் பண்ண மாட்டோம், நம்ம அப்படியே தான் வச்சிருப்போம். சோ அதுலயுமே வந்து உங்களுக்கு ரொம்ப வளர்றம்மா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா டயட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ் தந்தை பார்த்துதான் வந்திருக்கீங்க. சோ இது வந்து ஹைலைட் மாதிரி நான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ நல்லா இருக்கு பார்க்கவே. சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு காஜல் போடுறீங்க அப்படின்னா காஜலை சரியா ரிமூவ் பண்ணாதனாலையும் உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வரும். டார்க் சர்க்கிள்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம நமஸ்கார் ஆயிடுச்சு. சோ இப்பவுமே நான் இந்த ஃபேஸ் வாஷ் சாரி இந்த அதனாலயே இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாய் எவ்ரிவன், உங்க ஃபேஸ்ல டெட் செல்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ரிமூவ் பண்ணும். சோ ரொம்ப டானா இருந்தது அப்படின்னாலும் ஸ்க்ரப் வந்து அந்த நல்ல அபிப்பிராயம் தான் இருக்கு. ஹேர் கட் வந்து பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை டேப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். எஸ் இப்போதைக்கு என்கிட்ட இருந்த வீடியோஸ் எல்லாம் இதுதான். எஸ் நீங்க பாத்திருந்தது எல்லாமே என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா அதை என்ஜாய் பண்ற மாதிரி இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்க என்ஜாய் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு 3 months after இன்னொரு ப்ளூபர்ஸோட சந்திக்கலாம். அது வரைக்கும் நான் வீடியோ போஸ்ட் பண்ண மாட்டேன்னு இல்லை. ஸோ 3 months அப்புறம் தான் ப்ளூபர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றேன். மேபி இது வந்து எவ்வளோ வீவ்ஸ் போகுது, எவ்வளோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத பொறுத்து நான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ளூபர்ஸ் வேணா அப்லோட் பண்றேன். ஏன்னா நான் ஒரு ஆளே இருக்கனால ப்ளூபர்ஸ்க்கு வந்து நிறைய எனக்கே நான் ஆக்ட் பண்ற மாதிரி அப்படின்லாம் ஃபீல் வந்துருச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் அவ்வளோவா ப்ளூபர்ஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பாருங்க இப்ப கூட ரோல் ஆகுது, எனக்கு வளருது. சோ அதான் இது எவ்வளோ போகுது அதை பொறுத்து வந்து நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்றேன். எஸ் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க. அண்ட் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை டேப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.